விசித்ரன் கதை பகுதி 18. ஆதவனை பார்க்க விசித்ரன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவான் அப்படின்னு நம்பிட்டு இருந்த சிபிஐ மனிதன் ஆதவனை கண்காணிக்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட்களை போட்டிருந்தாரு. ஆதவன் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் அதே ஃப்ளோரில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ரூம் எடுத்து அவருடைய ஆட்களை தங்க வச்சு ஆதவனை முழுசாக கண்காணிக்க வச்சிருந்தாரு. குறிப்பிட்ட அந்த நாள் காலையிலிருந்து அந்த நேரம் வரைக்கும் யாருமே ஆதவனை மீட் பண்ண வரல. ஆதவனும் யார் கூடயும் இது வரைக்கும் ஃபோனில் பேசலை, இல்லை ரூமை விட்டு வெளியவும் வரல. எல்லோருடைய பார்வையும் ஆதவனுடைய ரூம் மேலேயே இருக்க அந்த ஃப்ளோரில் அப்போது ஒரு புக்ஸ் சேல்ஸ்மேன் வந்திருந்தான். பொதுவாக இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் சேல்ஸ்மேன்லாம் வர்றது சகஜம் இல்லை. இருந்தாலும் அந்த சேல்ஸ்மேன் கையில் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கருப்பு பெட்டியை வச்சுட்டு ரொம்ப டிப் டாப்பாக அட்ரஸ் பண்ணியிருந்தான். ஏற்கனவே அவன் அதுக்கும் மேலே இருந்த ஃப்ளோருக்கு போய் புக்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கணும். அங்கே ஓயாமல் ஒவ்வொரு கதவாக தட்டுற சத்தமும், மக்கள் கதவை திறந்து உடனடியே கதவை க்ளோஸ் பண்ணுற சத்தமும், ஒரு சிலர் ஏதாவது என்கொயரிக்கு பதில் சொல்கிற மாதிரி சத்தங்களும் கேட்ட வண்ணம் இருந்தது. இப்போது ஆதவன் இருந்த ஃப்ளோரில் அந்த சேல்ஸ்மேன் வந்திருக்கான். ரூம் நம்பர் 201 கதவை தட்டி அவன் தான் ஒரு சேல்ஸ்மேன் சொல்ல ரூமில் இருந்த இளைஞன் ரொம்ப கடுப்பாகி, வெளியே போ, உனக்கு வர வேலை இல்லையா, இப்போல்லாம் ஹோட்டல் ரூம்க்கே வர ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு ரொம்ப எரிச்சலோடு திட்ட அந்த மனுஷன் முகத்தை தொங்க போட்டுட்டு 202 ரூமை போய் கதவை தட்டினான். அங்கே இருந்த ஒரு வயசானவர் உள்ளே வா அப்படின்னு சொல்லாரு. இவனும் உள்ளே போனான். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த ஆளுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கணும், அதனால தான் ஒரு சேல்ஸ்மேனையே உள்ளே கூப்பிட்டு பேச பார்த்துருக்காரு. அந்த ரூமில் 18-20 நிமிடம் அந்த சேல்ஸ்மேன் உள்ளே இருந்தான். வெளியே வரும்போது திரும்பவும் அந்த பெரியவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவனை கை குலுக்கி வெளியே அனுப்பி வைச்சாரு. அடுத்ததாக ரூம் நம்பர் 203 கதவை தட்ட ஒரு அம்மா மட்டும் வந்து கதவை திறந்தாங்க. சேல்ஸ்மேன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட உடனே அவங்களுமே கொஞ்சம் கோபப்பட்டு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் போப்பா அப்படின்னு சொல்லி கதவை மூடிட்டாங்க. ரூம் நம்பர் 204 இதே மாதிரி தான் ஆச்சு. அடுத்து ரூம் நம்பர் 205 ஆதவன் தங்கியிருந்த ரூம். ஆதவன் ரூம் கதவை தட்டின உடனே இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா அலர்ட்டாக ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே நின்று ஃபோன் பேசுகிற மாதிரி அவனை நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. கதவை திறந்த ஆதவன் என்ன வேணும் அப்படின்னு கேட்க சேல்ஸ்மேன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை கிளம்பி போ அப்படின்னு சொல்லும்போது தான் ஆதவன் சேல்ஸ்மேன் முகத்தையே பார்த்தாரு. ஒரு சில வினாடிகள் தொடர்ந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது ஆதின்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏதோ ரொம்ப சலுப்போட சரி வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே அவரை அலோவ் பண்ணாங்க. என்ன சேல்ஸ்மேனை போய் ஆதவன் அலோவ் பண்ணியிருக்கான், இந்த பையனும் விடாமல் ஒவ்வொரு ரூமையும் தட்டிட்டு இருந்தானே அப்படின்னு வெளியே இருந்து எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் உள்ளே போனது ஆதின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஆதி மறுபடியும் ஆதவன்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டான். உனக்கு ஏதாவது பழைய விஷயம் ஞாபகம் வந்ததா ஆதி? ஆதவன் கேட்க, இல்லை ஃப்ளைட் ட்ராவலில் நான் ஏதோ ஒரு புத்த கோவிலில் இருக்க மாதிரி ஒரு சில ஞாபகம் உருது பேசுகிறேன், ஆனால் அதெல்லாம் என்னுடைய கனவா இல்லை உண்மையானு தெரியலை அப்படின்னு ஆதி சொல்கிறான். இல்லை இல்லை, நீ புத்த கோவிலில் இருக்கிறது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னே ஒரு சாது கிட்ட உன்னை பற்றி கேட்டப்ப நீ புத்த பிக்ஷுக்கள் சூழ ஒரு இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இருக்கலாம், எனக்கு யோசிச்சு பார்க்குறேன், எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தோணுது, என்னை உயிர் காப்பாற்றினது கூட அதே மாதிரி இருக்கிற ஒரு புத்த பிக்ஷுக்கள் தான் அப்படின்னு ஆதி சொல்லி முடிக்கிறான். மேலும் சில விஷயங்களை சொன்னவுடன், இனி நாம் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து, என்னால் உன்னை ரொம்ப அதிகமாக காவல் கண்காணிச்சிட்ருக்காங்க, நான் இப்போ கிளம்பி போகிறேன், எந்த ஒரு விஷயம்னாலும் நானே உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன், நீ என்னை எப்பயுமே பார்க்கவோ தேடவோ முயற்சி பண்ணாத அப்படின்னு ஆதவன்கிட்ட சொல்லிட்டு ஆதி ரூம்லேருந்து கிளம்பிடுறாரு. அதே மாதிரி கதவை திறந்து ஆதவன் அந்த சேல்ஸ்மேன் வெளியே அனுப்புகிற மாதிரி அனுப்பிடுறாங்க. அந்த சேல்ஸ்மேன் இப்போ இன்னும் மேலும் 2 ரூமுக்கு போய் திட்டு வாங்கி அதுக்கப்புறமா அந்த ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்க பார்க்குறாரு. சேல்ஸ்மேன் கீழே இறங்க பார்க்குறப்ப சிபிஐ மணிதான் அவருடைய ஆட்களுக்கு ஃபோன் பேசுகிறாரு. என்ன ஆதவனை யாராவது மீட் பண்ண வந்தாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, யாருமே வரல சார், ரொம்ப முக்கியமான அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துட்டுருக்கு, அந்த ஆதவனும் எப்படி தான் ரூம்லேயே இவ்வளோ நேரம் இருக்கிறானோ, அவனை பார்க்குறோங்கிற பேரில் நாங்கள் வேறு எப்படி நின்றுட்டுருக்கோம், ஒரு சேல்ஸ்மேன் தான் வந்துட்டு போனான் அப்படின்னு சொல்ல சிபிஐ மனிதனுக்கு ஒரு நெருடல் ஏற்பட்டது. சேல்ஸ்மேனா? ஸ்டார் ஹோட்டலில் எதுக்கு சேல்ஸ்மேன் வராங்க? அதான் சார் எங்கே இருக்கும் தெரியல, ஆனால் உண்மையாகவே சேல்ஸ்மேன் தான், ஏன்னா ஏற்கனவே மேல் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர்லாம் முடிச்சிருந்தான், எல்லா ஒரு ரூம் விடாமல் கதவை தட்டிக்கிட்டு இருக்கான்,
ஒரு சில ரூமில் கொஞ்ச நேரம் இருந்தால் ஒரு சில பேர் அப்படியே அவன் மூஞ்சி மேலேயே திட்டி கதவை சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல சிபிஐ மனிதனுக்கு இன்னும் சந்தேகம் வலுத்தது. இல்லை இல்லை, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி புக்ஸ் விற்கிறவங்கலாம் அலோ பண்ண மாட்டாங்க. நீ தயவு செஞ்சு விசாரி, இப்போ அவன் எங்கே இருக்கான், அவன் ஆதவனை எவ்வளோ நேரம் மீட் பண்ணான்னு அடுத்தடுத்து கேள்விகளை கேட்குறான். உளவழியாக இருந்தவன், இல்லை சார், அவன் உண்மையாகவே சேல்ஸ்மேன் தான், கையில் ஒரு பெட்டியில் ஃபுல்லாக புக்ஸை வச்சுருந்தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் அவன்கிட்ட புக்கு வாங்கின மாதிரி கூட இருந்தது. சரி, அப்போ ஒன்று பண்ணுங்கள், உண்மையாகவே புக்கு வாங்கியிருந்தான், அவன் ஏதாவது ரசீதெல்லாம் கொடுத்துருப்பான், எந்த பப்ளிகேஷன்ஸ், ஃபோன் நம்பர் என்ன, அந்த சேல்ஸ்மேனோட பேர் என்ன, இதெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக என்னை கூப்பிடுங்க, அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ மனிதன் விற்க. உடனே இந்த உளவாளிகள் இவங்களும் சில ரூம் கதவை தட்டுறாங்க. புக்கு வாங்கினீங்களா, எங்களுக்கும் அந்த புக்கு தேவை, ஆனால் நாங்கள் அப்போ வேண்டான்னு சொல்லிட்டோம், ஏதாவது ரிசிப்ட் ஏதாவது கொடுத்தாரோ அப்படின்னு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொருத்தராக போய் கேட்க மிகப்பெரிய ஆச்சரியம் அப்போ தான் காத்துக்கிட்டு இருக்கு. யாருக்குமே அவன் புக்கை கொடுக்கல, அவன் சொன்னதெல்லாம் புக்கை பற்றின இன்ட்ரோ மட்டும்தான். அவங்களுக்கு மேற்கொண்டு கொரியரில் தேவைப்படுற புக்ஸ் எல்லாம் அனுப்புறதாகவும் அவனுடைய அட்ரஸை இவன் வாங்கிட்டு தன்னை பற்றின எந்த விஷயத்தையும் எந்த ரூமில் இருக்கவங்ககிட்டையும் அவன் சொல்லலை. இப்போது இவங்களுக்கும் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது. சிபிஐ மனிதன்ட்ட இந்த தகவலை தெரிவித்த உடனே, உங்களை போய் காவலுக்கு வச்சேன் பாருங்கள், இதை கூட நோட் பண்ணாமல் வந்திருக்கீங்க, எப்படா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் ரூமாக கதவு தட்டுறவனை அலோவ் பண்ணியிருப்பாங்க, சீக்கிரம் போ, அவன் எங்கே இருந்தாலும் போ, அவனை உடனே கொன்றுங்க. உண்மையாகவே அவன் சேல்ஸ்மேனாக இருந்தால் கூட ஒரு சேல்ஸ்மேன் இறக்கிறதால இந்த நாட்டுக்கு இப்போ எந்த பேராபத்தும் இல்லை. தயவு செஞ்சு போய் அவனை தேடுங்க, பார்த்த இடத்துலையே அவனை கொண்டுடுங்க, ரொம்ப முக்கியம், அவன் டெட் பாடி நமக்கு கையில் வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்கே வந்து உளவாளிகள் எல்லாருமே சடசடனு கிளம்பி கீழே போன அந்த சேல்ஸ்மேனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆட்டோவில் ஏறுறான் நம்ம சேல்ஸ்மேன், உடனே அவங்கவுங்க வண்டியை எடுத்துகிட்டு எல்லாருமே அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. தன்னை ஃபாலோ பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்ட ஆதி ரொம்ப அமைதியாக ஆட்டோவில் போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி இருக்கிற இடத்துல டக்குன்னு ஆட்டோலேருந்து இறங்கி அந்த பக்கமாக இருக்க ஒரு பஸ்ஸில் போய் ஏற இவங்க எல்லாருக்கும் பெரிய ஷாக். என்ன அப்படி டக்குன்னு இறங்கி பஸ்ஸில் ஏறிட்டானேன்ட்டுன்னு அவங்கவுங்க வண்டியில் இருந்த எல்லாருமே ஓரம் கட்டிட்டு அவங்களும் போய் அதே பஸ்ஸில் ஏற போகிறாங்க, ஏறிட்டாங்க. கண்டக்டர்கிட்ட ரொம்ப செமத்தியான திட்டையும் வாங்கிட்டு ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. ஆதி ஏதோ ரொம்ப நார்மலான பர்சன் மாதிரி போய் ஒரு சீட்டில் ஒரு பெரியவர் பக்கத்தில் அமைதியாக உட்காந்தாச்சு. பஸ்ஸில் பெரிய கூட்டம் இல்லை. சிபிஐ மனிதன் திரும்பவும் ஃபோன் செய்கிறான், என்னாச்சு, அவன் கண்ணில் இருக்கானா, தப்பிச்சிட்டானா? இல்லை சார், எங்கள் கண்ணமுடையதாக இருக்கான், பொசுக்குன்னு வந்து ஒரு பஸ்ஸில் ஏறிட்டான், நாங்களாமே ஏறிட்டோம், பஸ்லேயே நாலு பேர் இருக்கும், கீழேயும் நம்ம பசங்க தான் இருக்காங்க, கண்டிப்பாக அவன் நம்மகிட்டருந்து மிஸ் பண்ண மாட்டான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அவனை சொல்கிறதே விசித்திரன்னு தான் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு விசித்திரமாக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான், நீங்கள் கண்ணி மைக்கிற நேரத்தில் எங்கே போகிறான்னு தெரிஞ்சிருக்காது, ரொம்ப கவனமாக பாருங்கன்னு திரும்ப திரும்ப சிபிஐ மனிதன் சொல்ல அந்த ஆளுங்களுக்கு கொஞ்சம் சலுப்பே வந்துடுது. இருந்தாலும் அவ்வளவு விசித்திரமாக ஒரு மனிதனா அப்படின்னு யோசிச்சுட்டே அவனை கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த நிறுத்தங்களில் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அவங்க ஏற ஆரம்பித்த ஒரு அஞ்சாவது பஸ் ஸ்டாப்பில் திடுதிப்புன்னு ரொம்ப பெரிய கூட்டம் பஸ்ஸில் ஏறுது. அவனை கண்காணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாலு பேரும் கண்ணை ஆதி மேலே தான் வச்சுருக்காங்க. ஆதி இப்படி இருந்த சமயத்தில் தன்னுடைய அந்த உளவாளி ஒரு பெரிய பாட்டியோட காலை மிதிச்சிடுறான். அந்த பாட்டி ரொம்ப அதிகமாக அவனை திட்டுறாங்க. இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் சொல்ல திட்ட அவனை காப்பாற்ற ரெண்டு உளவாளிகள் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட ஆதி பஸ்ஸில் இருந்து எஸ்கேப் ஆகி கீழே இறங்கிடுறான். பட் வெளியவும் காத்துட்ருக்காங்க ஒரு சில உளவாளிகள், அவங்க கண்ணில் பட்டுடுறான், ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆதி அங்கே இங்கன்னு ஓடி தப்பிச்சு திடீர்னு ஒரு சப்வேல இறங்கிடுறாரு. சப்வேல ஆதி இறங்கினதை பார்த்தாலும் பட் அவனை கையில் பிடிக்க முடியலை. ஒரு பப்ளிக் பிளேஸில் அவனை ஷூட் பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப அமைதியாக அவளை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. செப்வேக்குள்ள ஆதி இறங்கிட்டான், ஒரு இருட்டான இடத்துல போய் அமைதியாக நின்றுட்டுருக்கான். இந்த டைம் கேப்பில் நம்ம ஆதவன் அவனுடைய ஆஃபீஸ்க்கு போக அங்கே ஜெகன் காத்துக்கிட்டு இருக்காரு. சிபிஐ ஜெகன் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறத பார்த்த ஆதவன், என்ன சார், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை ஆதவன், நான் அந்த விசித்திரன் கேஸை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இன்னும் ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட அந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன், அவங்க எல்லோரும் இப்போ எனக்கு ஃபேக்ஸில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை உடனே படித்தாகணும், அதுக்கு தான் இவ்வளோ பரபரப்பாக டென்ஷனாக இருக்குது, ஃபேக்ஸ் வருதா பார்த்து சொல்ல, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆதவனுக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய பயமும் ஒரு ஆவலும் சேர்ந்து தொத்திக்குது.
தன்னுடைய தம்பி பற்றின வேற ஏதோ புதிய தகவல்கள் தனக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சாலுமே அது நல்ல விஷயமா இருக்குமா இல்லை கெட்ட விஷயமா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் ஆதவனுக்கு ரொம்ப அதிகமாக வலுக்க ஆரம்பிக்குது. போலீஸ் அதிகாரிகள்லேயே ஃபைலுக்கு நேம் கூட வைக்க முடியாமல் இவங்களாக அந்த கேஸை பற்றி புரிஞ்சு விசித்திரன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா உண்மையாகவே அவன் எந்த அளவுக்கு நல்லவனாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் ஆதவனுக்குள்ளே இருக்குது. எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் தன்னுடைய தம்பி அப்படிங்கிறதால கேஸெல்லாம் எப்படியாவது ஃப்ரீயாகி அவன் நல்லபடியாக இருக்கணும், அவங்களும் இப்போ ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு சமாதானம் தான் ஆதவனுக்குள்ளே வருது. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு இன்னைக்கு காலையில் தன்னை ஹோட்டலில் மீட் பண்ண வந்த ஆதி தனக்காக தன்னுடைய காதலியை போய் பார்த்து தன்னுடைய திருமண ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வந்ததை பற்றி நினச்சப்ப ஆதவனுக்கு உண்மையாகவே மெய்சிலிர்த்து போனது. ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே தன்னுடைய தம்பி தன் கூட இருந்திருந்தாலும் தன் மேலே எவ்வளவு அக்கறைப்பட்டு அந்த காதலியை போய் பேசி சரி பண்ணி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு கண்ணு கலங்குச்சு. சப்வேல ஆடாமல் அசையாமல் நின்றுட்டு இருந்த நம்ம ஆதிக்கு ஒரு விஷயம் அவனுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. யாரோ அவனுக்கு ரொம்ப நிதானமாக ஆழமாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பதட்டமான நேரங்களில் மேற்கொண்டு படபடப்பாக எதையும் செய்யாமல் சும்மாவே அமைதியாக நில்லு. நீ சும்மா இருக்கிறது பல விபரீதங்களை கொண்டு வந்து விடுறதா அவனுக்கு தோணலாம். ஆனால் உண்மையாகவே நீ அமைதியாக சும்மா இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு உன் மனசில் உதிக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப தன்னுடைய மைண்டில் வந்துட்டே இருக்கிறதால ஆதி உண்மையாகவே சும்மா நின்னான். ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும். யாரோ ஒரு இளைஞன் சட்டுன்னு வந்து ஆதியின் கைகளில் இருந்த அந்த கருப்பு நிற நவீன பெட்டியை பிடுங்கிட்டு ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட ஆரம்பித்ததும் ஆதியை துரத்திட்டு வந்த அத்தனை உளவாளிகளும் அவன்தான் ஆதியன்னு நினச்சிட்டு அவனை துரத்த ஆரம்பித்தாங்க. மறுபுற சப்வே வாசலில் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க அந்த இளைஞனை நோக்கி படபடன்னு சுட ஆரம்பித்தாங்க. ஒரு 4-5 குண்டுகள் அவனின் மார்பு, வயிற்று, தொடை, கன்னம்னு சடசடன்னு அவனை சுட்டுச்சு. ரத்த வெள்ளத்தில் உறைந்த அந்த இளைஞன் கத்திக்கொண்டே பின்புறமாக கீழே விழுந்தான். எல்லோரும் ஒன்று கூடினார்கள். அங்கிருந்த சில பொதுமக்கள் ரொம்ப கூச்சல் போட்டார்கள். யாருன்னு தெரியல, யாரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப வேகமாக அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வர இந்த உளவாளிகளே அந்த இளைஞனின் உடலை தூக்கி ஆம்புலன்ஸில் வைத்து சட்டன அங்கிருந்து மறைந்து போனார்கள். உளவாளிகளில் ஒருவனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம், இல்லை இவன் ஏதோ ஒரு ரெயின் கோட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான், நம்ம துரத்திட்டு வந்தவன் இந்த மாதிரி ரெயின் கோட் எதுவும் போடலையே அப்படின்னு கேட்க கூட இருந்த எல்லோரும் அவன்தான் ஒரு மிகப்பெரிய மாயாவின்னு சொன்னாங்களே, எப்படியாவது பல வேலைகளை பார்த்து நம்மளை ஏமாத்த பாப்பான்னு சொன்னதால இதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணாதீங்க, அவன் எங்கேயாவது இந்த ரெயின் கோட்டை எடுத்து போட்டிருப்பான், யாரும் மிஸ் பண்ணலை, நம்ம ஊர் தேடிட்டு வந்தவன் தான் இப்படி விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்ல எல்லோருக்குமே அதை உடனே நம்புறதுக்கு பல காரணங்கள் இருந்தது. சட்டன அந்த உடலை அள்ளி ஆம்புலன்ஸில் வைத்து அனைவரும் பறந்தார்கள். உளவாளியில் ஒருத்தர் சிபிஐ மனிதனுக்கு கால் பண்ணி ஆதியை கொன்று விட்டதாகவும் அவன் சடலம் தன்னுடன் தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் செஞ்சான். இதை கேட்ட சிபிஐ மனிதனுக்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் உண்மையாகவே ஆதியை தான் பிடிச்சாங்களா இல்லை வேற யாராவது பிடிச்சிட்டு இப்படி சந்தோஷப்படுறாங்களான்னு தெரியலங்கிற சந்தேகம் இருந்தது. சரி, எதுவாக இருந்தாலும் அவன் உடலை எடுத்துட்டு சீக்கிரமாக வாங்கன்னு சொல்ல, இல்லை சார் அந்த கூடவே இந்த தீவிரவாதி கும்பல் அவங்க தான் பாடியை எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, காட்டு மிராண்டி விடமாட்டான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், சரி நீ எங்கே போனாலும் அடுத்தடுத்து எங்கே இருக்கீங்கிற தகவலை எனக்கு மறக்காமல் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே மந்திரிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல மந்திரி பெருத்த சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு. சார் இருங்க, நீங்கள் முழுசாக சந்தோஷம் அடையிறதுக்கு முன்னே நான் சில வார்த்தைகளை சொல்லிடுறேன். ஒரு அனுமானத்தில் அவன்தான் விசித்திரனாக இருப்பான் அப்படிங்கிறத நினச்சி தான் அவனை கொன்றிருக்குமே தவிர்த்து, பட் அவன் விசித்திரன் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை, அவன் உடலை நம்ம பார்த்தாகணும். ஆனால் நான் ரிஸ்க் எடுக்கிறதா இல்லைங்க சார், அந்த தீவிரவாதியில் இருக்கிற சமயத்தில் ஒரு சிபிஐ அதிகாரியானா இங்கே வந்து என்னுடைய பேரை பெருசாக பாதிச்சுக்க விரும்பலை, நீங்கள் போய் பார்க்கலாம், இல்லை நீங்கள் யாரை நம்புறீங்களோ அப்படி ஒரு ஆளை அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, எனக்கும் மறுமுறை கன்ஃபார்ம் பண்ணுங்க, அந்த விசித்திரன் தான் இறந்துட்டான் அப்படின்னா நம்ம இன்னும் ரொம்ப சந்தோஷப்படலாம், இல்லைன்னா நம்ம வேலை கொஞ்சம் கூட முடியலை சார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே நேரம் அந்த ஃபேக்ஸ் மிஷினில் வந்த எல்லா செய்திகளையும் நம்ம ஜெகனும் ஆதவனும் படித்து முடித்திருந்தார்கள். ஆதவனுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி.
தன்னுடைய தம்பியின் வாழ்க்கையில கடந்த 3 வருஷங்களுக்கு முன்ன வரைக்கும் என்னென்ன நடந்ததுங்கிற அத்தனை விஷயமும் ஆதவனுக்கு இப்போ அத்துப்படி. ஆதியை உடனே பார்த்து, ஆதி இங்க பாரு, இப்படிதான் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இவங்களெல்லாம் நீ சந்திச்சிருக்க, இதெல்லாம் தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆதவனுக்கு மனம் துடித்தது. இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம், கடைசி 3 வருடமா ஆதி என்ன பண்ணா, அச்சுதனை எப்படி சந்திச்சான், அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது, இந்த கேள்வி எதுக்கும் விடையில்லை. ஆனா நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொன்னா ஒருவேளை ஆதிக்கு நினைவுகள் திரும்ப வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஆதவனுக்கு இருந்தது. விசித்திரனுடைய இந்த விஷயங்களை எல்லாம் ஃபேக்ஸ் மிஷின்ல படிச்சதுக்கு அப்புறமா ஆதவன்கிட்ட நடந்த மாற்றங்கள் ஜஹனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இருந்தாலும் கேட்க விரும்பல, மறைமுகமா ஒரு கேள்வியை கேட்டாரு. ஏன் ஆதவா, அச்சுதன் கேஸுக்கும் இந்த விசித்திரனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம்னு உடனடியா தன்னுடைய பதில சொல்ல விரும்பாத ஆதவன், யோசிச்சு பார்த்தா ஒரு முறை லிங்க் பண்ணிக்கலாம்னு தோணுது சார். உங்களுக்கு ஏதாவது அப்படி தோணுதா? விசாரிச்சு வச்சாதான் என்ன, ஒரு வகையில ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு தோணுது அப்படின்னு பட்டும் படாம ஆதவன் சொல்ல, நம்ம ஜெகனுக்கும் அது புரியுது. இன்னொன்னு, இப்படி விசாரிச்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை, கண்டிப்பா ஒரு சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு ஜெகனுக்கும் தோன்றி கொண்டேதான் இருந்தது. மறுமுறையில் அந்த இளைஞனை எல்லாருமே தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு போன பிறகு நம்முடைய ஆதிக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் உயிரை நீத்து தன்னை காப்பாத்திருக்கிறதா ஆதிக்கு தோணுச்சு. என்ன இருந்தாலும் அந்த உயிர் பலியாக அவன் என் போல் அங்கே ஓடியது மட்டும்தான் காரணம்னு நினச்சப்ப ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஆதியை ஆட்கொண்டது. பட் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் கொடுத்துட்டு இருந்தா தன்னுடைய வரலாறு என்ன, தன்னை எதுக்காக தேடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போயிருங்கிறதால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீவிர சிந்தனையில் விசித்திரன் நின்று கொண்டிருந்தான். ஜெகன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஆதவன் மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தான். எப்படியாவது தனக்கு தெரிந்த விஷயங்கள் அத்தனையும் ஆதிக்கு சொல்லணும்னு நினச்ச ஆதவன் அது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தான். ஏன்னா இப்போவும் ஆதவன் திரும்ப ஹோட்டலுக்கு வரும்போது அங்கு ஏகப்பட்ட கண்காணிப்பாளர்கள் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆதிக்கு இப்படி தகவல் செல்லான்னு யோசிக்கும் போது காஃபி ஆர்டர் பண்ணா ஆதவன். காஃபி எடுத்துட்டு வர அந்த சர்வரான பவன்குமார் ஒரு வாரமா திரும்ப திரும்ப வந்த காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான். சட்டன ஒரு பேப்பர்ல எடுத்து, என்னிடம் சில முக்கிய செய்திகள் உள்ளன, என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதி கீழே பேர் எதுவும் எழுதாம ஒரு சின்ன சீட்டை எழுதி வச்சுக்கிட்டான் ஆதவன். அந்த காஃபியை திரும்பவும் எடுத்துட்டு போக வந்த பவன்குமார்கிட்ட, எனக்கு ஒரு உதவி, இதை எதிர்க்க ஹோட்டல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் ரூம் நம்பர் சொல்லி அங்கே இருக்கவர்கிட்ட கொடுத்துடு, ஒருவேளை நீ போகும்போது அவர் இல்லை அப்படின்னா ரிசப்ஷனில் கொடுத்து அவர் ரூமுக்கு திரும்ப வரும்போது இந்த பேப்பரை அவர்கிட்ட கொடுக்க சொல்லு, என்னுடைய ஃப்ரெண்டு தான், பட் ரொம்ப முக்கியமான வேலை, இதனை வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி 100 ரூபா தாளையும் அந்த லெட்டர் கூடவே கொடுக்க பவன்குமாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போய் இந்த லெட்டரை கொடுக்கறதுக்கு 100 ரூபாயா? சார், நான் யார்ட்டு இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு டியூட்டி முடிய 7 மணி ஆகும், அப்போதான் நான் கொண்டு போய் கொடுக்க முடியும், அது உங்களுக்கு ஓகேன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பவன், நீ கொடுத்துடு, கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் நான் காஃபி ஆர்டர் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துறேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ சார்னு சந்தோஷமா பவன்குமார் அங்கேருந்து கிளம்பி போனான். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய பங்களா நோக்கி அந்த ஆம்புலன்ஸ் போய் நின்றது. அங்கு அந்த குறுந்து அடிக்காரன் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் மந்திரி வந்த பிறகுதான், அல்லது மந்திரியின் ஆட்கள் யாராவது வந்த பிறகுதான் பிணத்தின் முகத்தை பார்க்க வேண்டும்னு ஒரு கட்டளை இருந்ததால ரொம்ப ஆர்வமாகவும் பதட்டமாகவும் அதே சமயம் அமைதியோடும் காத்துக்கிட்டு இருந்தான். வேகமாக ஒரு கார் வந்து நின்றது. மந்திரியே நேரில் வந்திருந்தாரு. பார்த்தாச்சா, அவன்தானா, விசித்திரந்தான் செத்துருக்கானா? சார், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பாடியை பார்க்கணும்னு எனக்கு கட்டளை போட்டிருந்தாங்க, உங்களை விட ரொம்ப ஆர்வமாக நான் இருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப வேகமாக அந்த ஆம்புலன்ஸை நோக்கி சென்றார்கள். அங்கிருந்த ஒருவன் முகத்தின் மேல் இருந்த துணியை திறந்து காண்பித்தான். ரொம்ப விகாரமாக இருந்தது. கன்னத்தில் ஒரு குண்டு பட்டிருந்ததால் அந்த அடிபட்ட முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை, இதெல்லாம் பார்க்க முடியல, அவன் முதுகில் நாகமச்சம் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவனை திருப்பி போட்டு அங்கிருந்த ரத்தங்களை துடைத்து அங்கு பார்த்தால் அங்கு எந்த நாகமச்சமும் இருக்கவில்லை. அந்த குறுந்தாடிக்காரனுக்கும் மந்திரிக்கும் முகமெல்லாம் வியர்த்திருந்தது. கோபமும் பொத்தி கொண்டு வந்தது. அவனை துரத்தி அனுப்பிய ஆட்களை எல்லாம் முறைத்தான் குறுந்தாடிக்காரன்.
ஒரு வேலையை செய்கிறீங்களா? இங்கே பாருங்க, இவனா அந்த விசித்திரன் அப்படின்னு கேட்க அருகில் வந்து பார்த்த எல்லோரும், இல்லைல்ல, நாங்கள் துரத்துனது இவனை இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரா அதிர்ச்சி ஆகிறாங்க. எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பயம் உண்டானது. இது விசித்திரன் கிடையாது, அப்போ இறந்தது யாரு? அப்போ விசித்திரன் எங்க போனா? இருட்டான அந்த சப்வேல ரெண்டு பக்கமும் ஆள் நிக்க, நடுவில் அவனை துருத்தி கொண்டும் ஆள் செல்ல, இத்தனை பேர் கண்களும் மண்ணை தூவிக்கொண்டு ஒருத்தனால எப்படி தப்பிக்க முடிஞ்சது? யாரனே தெரியாத ஒருத்தனை விசித்திரன் நினைச்சி நாங்க எல்லாரும் இதுக்காக ஷூட் பண்ணோம் அப்படின்னு அங்கிருந்த மொத்த பேரும் ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாகி இருந்தாங்க. இப்போ சிபிஐ மனிதனுக்கும் தகவல் தெரிவிச்சாச்சு. அவன் விரக்தியின் உச்சத்தில் இருந்தான். யார் இந்த விசித்திரன்? அவனை பிடிக்க ஒரு வேலை வந்த பிறந்து இப்ப வரைக்கும் தன்னுடைய மூளை செயல்கள் ஒப்பொன்றிலும் விசித்திரன் நிறைந்திருந்து தன்னை சித்திரவதை செய்வதை சிபிஐ மனிதனால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. விசித்திரன் கதை பகுதி 18 நிறைவடைந்தது.